வணக்கம். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஒரே ஒரு தீய இணைப்பு இயந்திரமாக இயங்கிய வாகனம் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தினால் ஒரு பாரிய சேதத்தை சந்தித்தது. அவ்வாறு சந்தித்த விபத்துக்குள்ளான வாகனத்திற்கு இதுவரை திருத்தப்படாத நிலையில் அது தொடர்பில் ஆராய்ந்த வேளையில் அங்கே ஒரு சில நிர்வாக முரண்பாடுகள் காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது 2014ஆம் ஆண்டு சபைக்கு கிடைக்கப்பட்ட வாகனமானது 360 லட்சம், அதாவது 3 கோடியே 60 லட்சம் ரூபா பெறுமதியான அந்த வாகனம் 2014 முதல் இன்று வரை 69 லட்சத்துக்கு மட்டுமே பெறுமதி கணக்கிடப்பட்டு காப்புறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இயந்திர பொறியியலாளர் அதனை பரிசீலித்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த அறிக்கையிலே மிக முக்கியமான 49 உதிரி பாகங்கள் மாற்ற வேண்டும் என்றும், அதுவும் அவை வெளியிலிருந்தே பல உதிரி பாகங்கள் தடை நீக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 49 பாகங்களையும் மாற்றினால் கூட முழுமையாக இயங்குமா என்றே கூடியவர் குறிப்பிடாமல், இந்த பாகங்களை மாற்றியதன் பிற்பாடே மிகுதி நிலைமை தொடர்பில் கண்டறிய முடியும் எனவும் இயந்திர பொறியியலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறானால் அது சுமார் 1 கோடி ரூபா வரையில் அந்த திருத்த செலவு ஏற்படப் போகின்றது. அந்த 69 லட்சத்துக்கு செய்யப்பட்ட காப்புறுதியை காப்புறுதி நிறுவனம் முழுமையாக பொறுப்பெடுக்குமா அல்லது எத்தனை விதத்தை பொறுப்பெடுக்கும் என்கின்ற எந்த தகவலும் இதுவரைக்கும் நிர்வாகத்தினால் உறுப்பினர்களுக்கு இதுவரைக்கும் தெரிவிக்கப்படுத்தாத நிலையில், அது தொடர்பில் கேள்வி எழுப்பியப்பட்ட பொழுது கூட போதிய தகவல்கள் நமக்கு வழங்கப்படவில்லை. அதிகமான தரவுகளை நான் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமும் பிரதம செயலாளர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று அங்கு தகவல் அறியும் மூலம் சட்டமும் மூலம் விண்ணப்பித்த பொழுதுதான் சான்றிதழ் கூடி பெறக்கூடியதாக இருந்தது. தற்பொழுதைய நிலையில் இது தொடர்பாக நிர்வாக ரீதியில் அந்த இடம்பெற்றிருக்கின்ற செயல்பாடு சரியானதா தவறானதா, மேலதிக செலவு ஏற்படுமானால் யார் பொறுப்பு என்பதனை கண்டறியுமாறு நான் வடக்கு மாகாண பிரதம ஆளுநரிடம் ஒரு மனுவை கையெழுத்திருக்கின்றேன். அதன் பிரதிகளை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர்களுக்கும் கையளித்திருக்கின்றேன். இவ்வாறு மாநகர சபையின் தீயணைப்பு இயந்திரம் தொடர்பிலே என்னால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் தற்பொழுது பிரதம செயலாளரிடமிருந்து ஒரு கடிதம் என கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரதம செயலாளர் அவர்கள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு ஒரு உத்தரவை அனுப்பியுள்ளார். இந்த குறித்த விடயம் தொடர்பில் ஒரு முழுமையான விசாரணையை மேற்கொண்டு உடனடியாக தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளருக்கு இடப்பட்ட உத்தரவின் பிரதி இன்று எனது கரம் கிட்டியுள்ளது. இல்லை, தற்பொழுது வரைக்கும் அந்த வாகனத்துக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தினுடைய பெருமதியை கணிக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. அதே நேரமான காப்புறுதி நிறுவனமும் அந்த வாகனத்தை இறக்குமதி செய்து வழங்கிய நிறுவனமும் மாநகர சபையிலே வந்து முழுமையாக வாகனத்தை பார்வையிட்டு சென்றுள்ளார்கள். அதன் மூலம் தற்பொழுது வரை அதனை மீளவும் திருத்தி உபயோகிக்க முடியும் என்ற சபைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதனுடைய செலவினங்கள் தொடர்பில் தான் இங்கே உள்ள கேள்வி எழுகின்றது. ஆனால் அவ்வாறு திருத்தப்படுகின்ற காலம் வரைக்கும் தற்காலிகமான ஒரு சேவை ஒரு சாதாரண வாகனம் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாநகர சபையின் நிர்வாகத்தினால், ஆனாலும் தீயணைப்பு இயந்திர சேவையானது இதனை திருத்துவதற்கு எவ்வளவு காலம் இன்னும் ஏற்படும் என்பது தொடர்பில் உறுதியான தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை.